பிக் பாஸ்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரக்ஷிதா மகாலட்சுமி அவங்களோட ஹஸ்பண்டோட டைவர்ஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு ரக்ஷிதா கல்யாணம் ஆச்சான்ற டவுட்ல கூட இருந்திருப்பீங்க, பிக் பாஸ் பாத்திருக்கவங்க இல்ல பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்களுக்கே டவுட் இருந்தா, அவங்க சாரி கட்டி அந்த பொட்டு வைக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த டவுட்டே வந்துச்சு. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரக்ஷிதா என் லைஃப்ல ரொம்ப டஃப்பான ஃபேஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஸோ அது ரொம்ப இதுவா இருந்தது, அதை வந்து என் லைஃபோடயே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க குயின்ஸுக்கிட்டையும் நம்ம கதிர்கிட்டையும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்பா அம்மா வந்து ஒரு பொண்ணுங்களுக்காக நிறைய விஷயங்கள் சேர்த்து வச்சு காசெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பண்றாங்க, கடைசி வரையும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பண்றாங்க. பட் நானும் அவரும் ஏதோ லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம், இனிஷியலா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என் லைஃப்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த காசுலாம் நான் வீட்டுக்கு என் அப்பா அம்மா கொடுக்க முடியாம ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமான நிலைமைக்குலாம் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி செக்யூர் பண்ணிட்டேன், எங்க அப்பா இதெல்லாம் உங்க காசு நீங்க சேஃபா இருங்க, ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பொண்ணுங்களுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, ஸோ பொண்ணானா அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஸோ நீங்க சேஃபா இருங்க, நான் எனக்கு எந்த மன எனக்கு எந்த மாதிரி மோசமான நிலைமை வந்தாலும் நீங்க சேஃபா இருங்கன்ற மாதிரி ரக்ஷிதா வந்து அவங்க அப்பா அம்மாவை சேஃப் பண்ணிட்டு, ஸோ இந்த தினேஷோட லைஃப்ல இப்படியே இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப நாள். ஸோ அவங்களால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாங்க முடியாம தான் ஸோ இதை நம்ம விவாகரத்து பண்ணிடலாம், ஸோ இதை நம்ம அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடலான்னு ரக்ஷிதா முடிவு எடுத்து தான் அடுத்து இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இது பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆனா இதுல யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த நிலைமை என்னோட போட்டோம், இந்த மாதிரி வேற எந்த பொண்ணுங்களுக்கும் நடக்கக்கூடாது, அப்பா அம்மாக்களுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கேட்கும் போது கரெக்ட் தாங்க, அப்பா அம்மா பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி நிறைய பண்றாங்க, முக்கியமா பொண்ணுங்களுக்கு அதிகமா பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஒரு நல்லா போய் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அங்க எதனா ஆயிட்டு திருப்பி வந்தா பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல, ஸோ அதான் ரக்ஷிதா சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.